வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கிடையே அடுத்தடுத்து புதிய சீரியல்களை லான்ச் பண்ணிட்டு வராங்க சன் டிவி. எத்தனை புதிய சீரியல்கள் புதுசாக வந்தாலும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிற சீரியல் தான் ராதிகாவின் புதிய சீரியல். எப்பவுமே ராதிகாவின் சீரியல்களுக்கென தனி வரவேற்பு இருக்கும். சமீபத்தில் தொடங்கப்பட்ட ராதிகாவின் புதிய சீரியலின் ஷூட்டிங் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, மேலும் இந்த புதிய சீரியலை பற்றிய ஏதாவது அப்டேட் கிடைக்காதான்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. இப்போ அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த சீரியலை பற்றிய புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. முதல் முறையாக ராதிகாவின் பெயரிடப்படாத புதிய சீரியலில் ஒரு பிரபல முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்திரகுமாரி சீரியலுக்கு பிறகு ராடா நிறுவனத்தின் புதிய சீரியலை ராதிகா நடிச்சிட்ருக்காங்க. இயக்குனர் சமுத்திரக்கனி இந்த சீரியலை டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து இதனோட ஷூட்டிங்கும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த சீரியலில் புதுசாக ஒரு சினிமா பிரபலம் ராதிகாவோடு முதல் முறையாக சின்ன திரை சீரியல்களில் நடிக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் பாக்யராஜ் சார் தான். பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்க பாக்யராஜ் ராதிகாவோடு இனி சீரியல்களையும் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஆல்ரெடி இவரோட மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் சன் டிவியில் கண்மணி சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்ருக்காங்க. இதுவரை சின்ன திரை சீரியல்களில் நடித்திடாத பாக்யராஜ் முதல் முறையாக டெலிவிஷன் சீரியல்களில் நடிக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு சந்தோஷமான விஷயம். இவரோட திரைப்படங்கள் எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிடும். இவரோட ஹியூமர் சென்ஸ் மற்றும் நகைச்சுவை கலந்த திரைக்கதை இவரோட திரைப்படங்களில் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அனைவரையும் கவர்ந்த பாக்யராஜ் சின்னத்திரை சீரியல்களில் வரப்போகிறாருன்னா அந்த சீரியல் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், பாக்யராஜ் சார்கிட்ட நாம் என்ன எதிர்பார்ப்போமோ அது இந்த சீரியல்லையும் கண்டிப்பாக இருக்கும். மேலும் ராதிகாவோடு நடிக்கிறதால நம்ம எதிர்பார்ப்பை விட இந்த சீரியல் வேறு லெவலில் இருக்க போகுது. ராதிகா மற்றும் பாக்யராஜ் இருவரும் தாவணி கனவுகள், பொய்சாட்சி, கிழக்கே போகும் ரயில், இன்று போய் நாளை வா, பாமா ருக்மணி மற்றும் குமரி பெண்ணின் உள்ளத்திலே போன்ற பல திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. திரைப்படங்களை தொடர்ந்து சின்ன திரை சீரியல்களையும் இப்போ இணைஞ்சிருக்காங்க. கூடவே இயக்குனர் சமுத்திரக்கணி இந்த சீரியலில் இருக்கிறதால இந்த சீரியல் மேலே ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பல மடங்காகியிருக்கு. ராதிகா, பாக்யராஜ் மற்றும் சமுத்திரக்கணிங்கிற மாபெரும் வெற்றி கூட்டணியில் உருவாகி வரும் இந்த புதிய சீரியலில் நமக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மக்களின் யதார்த்தமான வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கலகலப்பான ஃபேமிலி என்டர்டைனராக கண்டிப்பாக இருக்கும். எப்பவுமே ராதிகாவின் சீரியல்களில் சினிமா பிரபல முக்கியமான கேரக்டரில் வருவாங்க. சித்தி சீரியலில் நடிகர் சிவகுமாரில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் புதிய சீரியல்களில் அது கண்டினியூ ஆகுது. விரைவில் வெளிவர இருக்கும் இந்த புதிய சீரியலில் பாக்யராஜ் சார்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.